ಓಂ ಶ್ರೀಂ ತತ್ಪುರುಷಾಯ ವಿದ್ಮಹೆ ವಗ್ಗರದುಂಡಾಯ ಧೀಮಹಿ ತನ್ನೋ ತಂದಿ ಪ್ರಚೋದಯಾತ್. ಓಂ ಆದಿತ್ಯಾಯಷ ಸೋಮಾಯ ಮಂಗಳಾಯ ಬುಧಾಯಷ ಗುರು சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 15/9/2019 விகாரி வருடம் ஆவணி மாதம் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய தேதி பிரதமை. பிற்பகல் 12:16 பின்பு துவிதியை. நட்சத்திரம் உத்தரட்டாதி. இன்று நாள் முழுவதும் உத்தரட்டாதி நட்சத்திரம்தான். நல்ல நேரம் காலை 7:45 8 :45 வரை, மாலை 3:15 4:15 வரை. ராகு காலம் மாலை 4:30 6 வரை, யமகண்டம் மதியம் 12 1:30 வரை, குளிகை காலம் மதியம் 3 4:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 6, விதி எண் 9. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். வளர்ச்சி பாதைக்கு முயற்சி செய்வதில் ஈடுபாடு நிறைந்த மேசராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சாதனைகள் நிகழ்த்தக்கூடிய அற்புதமான நாள். கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய வேதனைகள் விலகி சாதனைக்கான திருப்பங்கள் அமையும். புதிய பூமி வாங்கக்கூடிய அளவுக்கு யோகங்கள் மிகுதியாகும். அசையா சொத்துக்கள் மீது இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் ஓரளவு குறையும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் ஓம் ஸ்ரீம் புவனேஸ்வரியை நமவோம் என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்பலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GY. வாகன பயணத்திலும் வசீகர ஆடை அணிவதிலும் விருப்பம் நிறைந்த ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திடீர் திருப்பங்கள் நிகழக்கூடிய சிறப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி உபஜெய லாபஸ்தானத்தில் தைரிய ஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய தந்திரமான முயற்சிகள் அனைத்தும் மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றியை சந்திக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். நீண்ட நாள் கலையுலக ஆசை நிறைவேறும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால இறைவன் சன்னதிக்கு இளநீர் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வரதராஜ பெருமாள். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PQ. ரசிப்புத்தன்மையும் பொறுப்புத்தன்மையும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மறக்க முடியாத சிறப்புகள் கிடைக்கக்கூடிய பொறுப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் பகவான் ஆட்சி உச்சம் பெற்று இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவத் துறையிலிருந்து நிவாரணம் கிடைக்கும். மருத்துவத்துறையில் உள்ளவர்கள் சாதனை செய்யக்கூடிய மகத்தான வாய்ப்புகளை சந்திக்க முடியும். விவசாயத்துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமதி மிகுதியாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால செல்ல பிராணிகளை தொல்லப்படுத்தாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஹயக் கிரீவர். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் செந்நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JB. வேகமும் கோபமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சத்தமே இல்லாமல் சாதனை நிகழ்த்தக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால பிதாவளி உறவுகள் மூலமாக பெருமைகள் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இது நாள் வரையில் இருந்த வில்லங்கங்கள் விலகும். சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் தியானத்தை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேதநாயகி அம்மன். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XT. ஏற்றுக்கொண்ட பொறுப்புகளை எளிதாக செய்து காட்டும் சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கம்பளி பூச்சியாய் நினைச்சவங்க மத்தியில் வண்ணத்து பூச்சியாய் வளம் வரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் இணைந்து புத சுக்கிர யோகத்தோடு இருக்கிறதுனால ஆண்களுக்கு தேவையான தொழில் வாய்ப்பு அமையும். எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் ஏற்றம் அதிகரிக்கும். கூடவே சுக்கிர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு இனம் புரியாத மன மகிழ்ச்சியும் மனோதைரியமும் அதிகரிக்கும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பிள்ளைகள் வகையில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திரிசூலநாதர். அதிர்ஷ்ட எண் 3. அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RK. அழகையும் அன்பையும் நேசிக்க தெரிந்த கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாமன் மைத்துனர் வகையில் மகத்தான லாபமும் காமன் கணைகளுக்கு கட்டாய தீர்வும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே ராசிதிபதி புதன் பகவான் ஆட்சி உச்சம் பெற்று அம்ச யோகத்தோடு இருக்கிறதுனால வம்சம் விருத்தியாகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும். சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி பெருமையான நிகழ்வுகளை சந்திக்க முடியும். 3 தலைமுறைகளுக்கு யாரும் வாழாத ஒரு பெரும் வாழ்க்கை வாழக்கூடிய தகுதிகள் யோகமாக உதயமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 6ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அலைபேசியிலும் தொலைபேசியிலும் கவனமாக பேசுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்மலிங்கேஸ்வர சுவாமி. அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AV. அநீதியை எதிர்ப்பதில் அரக்க குணம் கொண்ட துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மங்கள சத்தமும் மாங்கல்ய பாக்கியமும் மனதார கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் ராசி அதிபதி இருக்கிறதுனால வீடு மராமத்து வேலை செய்யக்கூடிய அல்லது வாகனத்தை மாற்றக்கூடிய அல்லது இடம் பூமி வாகனம் வாங்கக்கூடிய அல்லது இருக்கிற பூமியை மாற்றி புதிய பூமி இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய அத்துணை ஆசைகளும் இன்றைய நாளில் நிறைவேறும். குறிப்பாக சுப செலவுகள் அதிகரிக்கும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அம்மன் சன்னதிக்கு திரு மஞ்சனத்தூள் வாங்கி தருவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சவுடாம்பிகை அம்மன். அதிர்ஷ்ட எண் 8. அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SJ. வீர உணர்வும் தீர செயலும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பயணங்களால் லாபம் கிடைக்கக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் அதாவது ராசி அதிபதி செவ்வாய் பகவானோடு ஜீவனஸ்தானாதிபதி சூரிய பகவானும் இணைஞ்சிருக்கிறதுனால காலில் சக்கரம் கட்டின மாதிரி பயணம் செல்லக்கூடிய சுற்றக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அந்த பயணங்கள் மூலமாகவே பண வரவு மிகுதியாகும். ஆட்டோ ஓட்டுநரிலிருந்து வாகன ஓட்டுநர் அதாவது வாகன சம்பந்தப்பட்ட வகையில் ஓட்டுநராக உள்ளவங்க சொந்த வாகனம் வாங்கக்கூடிய ஆசை நிவர்த்தியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 4ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மாமியார் மருமகள் மட்டும் மௌனம் காப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கஞ்சனூர் அக்னிபுரீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் M E. உண்மை நிலையும் உள்ளத்தில் அன்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்நீச்சல் போட்டு ஏற்றம் காணக்கூடிய மாற்றமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு மாதுர்ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால தாயார் வழி உறவுகள் மூலமாக தகுதிகள் மிகுதியாகும். நீண்ட நாள் எதிர்பார்த்த சொந்த தொழில் ஆசை இன்றைய நாளில் நிறைவேறும். வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு வெகுமதி அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பாதையில் தவிக்கிறவங்களுக்கு பாய் அல்லது போர்வை தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் லோகேஸ்வர சுவாமி. அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LW. ஒளிவு மறைவில்லாமல் பேசக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இதமான பேச்சுக்களால் மிதமான நன்மைகளை சந்திக்கக்கூடிய பதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல குரு பகவானும் பாக்கிய ஸ்தானத்தில் தொழில் ஸ்தானாதிபதி புதன் பகவானும் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. நீண்ட நாள் தொழில் ஆசை இன்றைய நாளில் நிறைவேறும். கூட்டுத் தொழிலில் உள்ளவங்க கூட தனிப்பட்ட முறையில் தொழில் ஆரம்பிக்கக்கூடிய தகுதியை வளர்த்துக்க முடியும். எளி வலையாக இருந்தாலும் தனி வலையாக இருக்கணுங்கிற அந்த தாத்பரியமான பழமொழி இன்றைய நாளில் நிறைவேறும். ஏஸ்ட்ரோல் பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாதி பகவான் இருக்கிறதால முன் கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காவல்பட்டி காளி தேவி. அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KY. பொறுமையையும் பெருமையையும் நேசிக்க தெரிந்த கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இதயத்தில் பூட்டி வைத்த இனிய கனவு நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி, அஷ்டமஸ்தானத்தில் புதன் பகவான் ஆட்சி உச்சம், தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான். அதாவது பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பாதகமான சூழ்நிலையை தகர்த்தெறிந்து சாதகமான சந்தோஷமான பண வரவுகளை சந்திக்க முடியும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட எண் 3. அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RM. ஆழ்ந்த சிந்தனையும் அன்பு பரிமாணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தெய்வ அருளும் தேவையான பொருளும் கோர்வையாக கிடைக்கக்கூடிய மேன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் அமர்ந்து சப்தமஸ்தானத்தில் ஆட்சி உச்சம் பெற்ற சப்தமஸ்தானாதிபதி புதன் பகவானை பார்த்து புதச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். திருமணமான தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். வியாபாரமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் வெகுமதி மிகுதியாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பதவியில் உள்ளவங்க பக்குவமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கற்பக விநாயகர். அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AJ. ஓம் ஷான்மாதுராய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் ஷான்மாதுராய நம. என் மனதில் நிறைந்த மரியாதைக்குரிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகங்களும் ஈரேர் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் KRAM.